இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாள் நவம்பர் 18 2023 சனிக்கிழமை சோபக்கிருத்தவரிடம் கார்த்திகை மாதம் 2 திருநாள். அருமையான நாள் சொல்லலாம். ஏன்னா உத்திராட நட்சபமும், அதாவது தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் எந்த நாளில் தான் வருதோ அந்த நாளில் பொதுவாக தெய்வ அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்பாவுடைய ஆசீர்வாதம் நல்லாயிருக்கும், முன்னோர்கள் செய்த அனைத்து விதமான புண்ணியங்களும் உங்கள் வசமாகுங்கிறதான் உண்மை. அது இன்றைய நாள் பெரிய ஒரு பொக்கிஷத்தமாக இருக்க போகிறது. ஏன்னா பஞ்சமி திதியும் சேர்ந்து வருவது ஏற்றத்தை கொடுக்கறது. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது, தேவையில்லாமல் வம்பு தும்புக சண்டைகளுக்குள்ளே போகக்கூடாது, அண்ணன் தம்பிகளை விட்டு கொடுக்கணும். யதார்த்தமாக ஏதோ ஒரு சில பேர் பேசிடுவாங்க, அது கோபத்தினால் அந்த டைமுக்கு மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா அப்படி நான் சொன்னானான்னு கேட்பாங்க, அந்த கோபத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஆட்களை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறது நல்லது, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. கொஞ்சோண்டு நீங்கள் தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க, நிஜமாக மனசுக்கு பெரிய நிம்மதி தரும், அந்த டென்ஷனுக்குள்ளே நீங்கள் போக மாட்டீங்க. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் 9 இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் பிரயாணம் பண்ணிகிட்டு இருக்கார் சந்திரன். என்ன நடக்க போகிறது இந்த நாள் ரொம்ப முக்கியமாக, அப்பா சம்மந்தப்பட்ட, முன்னோர்கள் சார்ந்த, வெளிநாடுகள் சார்ந்த, யூகே சார்ந்த, லண்டன் சார்ந்த பிரயாணங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வருவீங்க, அப்பா அம்மாவுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும். நான் நிறைய இடங்களில் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ரியாலிட்டி என்னென்னா நீங்கள் எந்த தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணுறீங்களோ இல்லையோ, அது அவசியம் இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் அம்மா அப்பாவுடைய கால்களில் விழுந்து நமஸ்கரிக்கிறது, அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை செய்வது, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. அம்மா அப்பாவை விட பெரிய தெய்வமே கிடையாது. அவங்களுக்கு நீங்கள் நிரந்தரமாக காலில் ஜலம் போட்டு நீங்கள் உங்களுடைய அந்த ஜலத்தை புரோக்ஷணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா போரும், உங்களுக்கு சத்தியமாக எந்த தோஷமே வராது. இது எந்த வேதங்களில் கேட்டாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, ரியாலிட்டி அதுதான். தோஷம் என்பது ஒரு ஜாதகத்தில் இருக்குதுன்னா அதுக்கு பிராயச்சித்தம் பரிகாரம் எங்கேயோ போய் தேட வேண்டியது அவசியமே கிடையாது. சூக்ஷ்ம ரூபேனான்னு சொல்லுவோம், நமக்கு கண்ணுக்கு தெரிந்த அம்மா அப்பா தான் தெய்வம், சூரியன் சந்திரன் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்கும். இந்த மாதிரி நாட்களில் பொதுவாக வீட்டில் பெரியவங்களுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் பெறக்கூடிய அபாரமான நாள். எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் பயங்கரமாக ஜெயிக்கும். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் பாஸ் ஆயிடுவார், உங்கள் பாஸ் உங்கள் ஃப்ரெண்ட் ஆவார், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். எனி காம்பினேஷன் வில் ஒர்க் ஒண்டர்ஸ் டுடே. சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. ராசியா நிறம் கருநீல நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தலைவலி, வேதனைகள், சற்று உடம்பு சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், பயணங்களில் சின்ன சின்ன தடைகள், வீட்டில் பெரியவங்களும் சரி ஆஃபீஸில் யாரெல்லாம் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாள். பெருசாக ஒன்றும் நடக்காது, தைரியமாக இருங்க. சிம்பிள் சொல்யூஷன் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதோட சேர்ந்து என்னால் முடிஞ்சால் வெள்ளம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போங்க, மனசுக்கு நிம்மதி தரும், பெரிய பாதிப்புகள் கொடுக்காது. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கவர்மெண்ட்டில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் எடுத்துப்படலாம். மாமனார் மூலியமாக அப்பா மூலியமாக ரொம்ப முக்கியமாக ஒரு தகவல் வந்து சேரும், பயங்கரமான சப்போர்ட் அண்ட் ஆதரவு வாழ்க்கை துணையின் மூலியமாக பார்க்கும். இன்றைய நாள் முழுக்க முழுக்க மிக கௌரவமான தர்ம சிந்தனை உடைய ஆட்களை நிறைய பேர் பார்ப்பீங்க. கஷ்டப்பட்டால் உடனே வந்து பக்கத்தில் நிற்கணும்னு தோணக்கூடிய நண்பர்களை பார்க்கறதே ஒரு பொக்கிஷம், அது இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஏற்பட போகிறதுன்னு சொல்லலாம். எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலிகள் நீங்கள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவன் வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக்டர்ஸ்க்கு நல்லாயிருக்கும், மருத்துவத்துறைகளில் எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் நல்லாயிருக்கும். மெடிக்கல் லேப் டெக்னீஷியன் செய்யக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, செவிலியர்களாக இருந்தாலும் சரி, ஸ்கேனிங் சென்டர் வச்சு நடத்தக்கூடிய நபலாக இருந்தாலும் சரி, ஃபார்மாசிஸ்டாக இருந்தாலும் சரி, பிரம்மாண்டமாக இருக்கும். சொந்த ஊரில் விவசாயம் பண்ணக்கூடிய அனைத்து விதமான நபர்களுக்கும் சூப்பராக இருக்கும். அதனால் பொதுவாகவே காரம் நிறையா சாப்பிடணும்னு ஃபீல் பண்ணுவீங்க, தயவுசெய்து காரம் கம்மி பண்ணிங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு, ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் குழந்தைகளை பார்த்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க, ஏன்னா குழந்தைகளுடைய பேச்சு அந்தளவுக்கு இருக்கும். உங்கள் குழந்தைகள் ஒருவேளை வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக இன்றைய நாள் பாசம் அரவணைப்பு அதிகரிக்கும், தேவையான பண வரவு நடக்கும், அவங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், சுபகாரியம் நடக்கும், நிறைய பேருக்கு போஸ்டிங் வந்து சேரும், பெரிய பெரிய பதவிகள் வந்து சேரக்கூடிய அபாரமான நாள். நிறைய விஷயங்களில் புரிஞ்சுக்கணும் இந்த நாளில். பொதுவாக வந்து நீங்கள் எதெல்லாம் உண்மையாக நீங்கள் செய்யணும், மனசார செய்யணும்னு நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுருவீங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பித்ருகாரகன்னு சொல்லக்கூடிய சூரியன் ராகுவுடைய தொடர்பு இந்த நாள் நல்லா ஏற்பட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அபாரமான நாள் சொல்லலாம்.
நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் யாரெல்லாம் பேங்கிங் துறைகளில் கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்லா இருக்கும். வங்கித்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கணக்கர்களாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் துறைகளில், பில்டிங் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய நாள். எல்லாத்துலேயுமே ரொம்ப பக்குவமாக உங்களால் வேலை செய்ய முடியும். இந்த நாளில் நிறையா டெசிஷன்லாம் எடுப்பீங்க. நல்ல ஒரு காசு பணம், வீட்டில் அம்மாவுடைய ஆசிர்வாதம், அம்மாவுடைய அரவணைப்பு, அம்மா கிட்டேருந்து வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தகவல், அதே மாதிரி தேவையான ஒரு நல்ல அன்பும் கிடைக்கும். அருமையான நாள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியாண்டிடம் சிகப்பு நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு யாரெல்லாம் இந்த ரைட்டிங் சம்மந்தப்பட்ட எழுத்து சார்ந்த எந்த துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதாவது டென்டிஸ்டாக நிறைய பேர் இருப்பீங்க, சில பேர் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க, அவளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டில் யாரெல்லாம் வந்து பைப்பிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில், பிடபிள்யூடின் டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றம். ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், மீடியா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்கள், ப்ராட்காஸ்டிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் பிரம்மாண்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் தொடர்தெல்லாம் சிக்ஸ் தான், தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய அருமையான நாள். இளைய சகோதரன் சகோதரி வழியே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு லைட்டாக மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் வந்து நிவர்த்தியாகக்கூடிய, போட்ட அப்ளிகேஷன் கிராண்ட் ஆகக்கூடிய, நீங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடந்தணும். அபாரமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் சாம்பல் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான சந்தோஷத்தை காணக்கூடிய நாள். முகத்தில் பொழிவு, ஒரு சந்தோஷம், ஒரு தேஜஸ், எப்படி வேணால் சொல்லலாம். இந்த நாள் பார்க்கறக்கு பயங்கரமாக இருப்பீங்க, கம்பீரமாக இருப்பீங்க. நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை பேசக்கூடிய வார்த்தைகள் அத்தனையுமே வெற்றி பெறும், தனப்பிராப்தம் ஏற்படும், காசு பணத்துக்கு குறைச்சலே கிடையாது. வீட்டில் செல்வாக்கு அதே மாதிரி சொல்வாக்கு ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய நாள். யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்களோ, அவங்களாம் ஏற்றத்தை கொடுக்கும். காசு பணத்தை வைத்து நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். மெட்டல்ஸ் வியாபாரம் பண்ணுறது, தங்க வியாபாரிகள், அப்பாவுடைய தொழில் எடுத்து பண்ணக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த நாளில் பொதுவாக ஏற்றங்கள் கொடுக்கும். வீட்டில் பெரியவங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நடப்பது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும், பக்குவத்தை கொடுக்கும் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திரமௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம், ஒரு பெரிய வாகனமாக வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு அயல் நாட்டில் ஒரு சீட்டு கிடைக்கும், வெளிநாட்டில் நல்ல ஒரு காலேஜுக்கு போகிறது, வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைப்பது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். சூரியனாக கனெக்ட் ஆச்சுன்னா யூகே லண்டனுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். இதுவே ராகுவுடைய நட்சத்திரம் வந்துன்னா துபாய் அரபு எமிரேட்ஸ்க்கு போவீங்க. சூரியனுடைய நட்சத்திரம் ஓடுறதுனால இந்த நாள் கண்டிப்பாக லண்டன் சார்ந்த விஷயங்கள், யூகே சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், பெரியவங்க சார்ந்த விஷயங்கள், முதல் பையன் சார்ந்த விஷயங்கள், மாமனார் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும், அபாரமான மாற்றங்கள் கொடுக்கும். ஆக்சுவலாக தைரியம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், என்ன தான் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு தைரியம், ராஜசம்னு சொல்லுவோம், அது இந்த நாள் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப பெரிய ஏற்றமும் அனுகூலமும் சார்ந்த அபாரமான நாள் சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அதாவது சிவனுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சுவாமியாக இருந்தாலும் சரி, பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் வெளிநாடுகளில் இருக்கீங்களோ, வெளிநாடுகளில் குடியுரிமை செய்து குடியுரிமை பெற்று இருக்கக்கூடிய நபர்கள், இல்லைன்னா வெளிநாட்டில் ஒரு வேலை செய்யக்கூடிய நபர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடிய நபர்கள், படிப்பிற்காக சென்ற நபர்கள், அதே மாதிரி யாரெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியிருக்கீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி நாட்களில் இங்கே உள்ளூர் இருக்கக்கூடிய நபர்கள் என்னென்னா நிறையா அலையுவீங்க, நிறையா சுத்தல் இருக்கும், உடம்பு லைட்டாக சிரமப்படும். ஆனால் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் கவனமாக செய்துவது நல்லது. உங்களுக்கும் அப்பாவுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும், டென்ஷன் ஏற்படும். அதாவது ஒரு வாக்குவாதம் வந்துன்னா அந்த இடத்துல அதை கட் பண்ணிக்கணும், யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்தணும், அப்போ பிரச்சனை கிடையாது. இந்த நாளில் கொஞ்சமாக நீங்கள் விட்டு கொடுப்பவர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். அனந்த சயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய நாள். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, பாக்கிகள் வசூலாகிறது, அதே மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய போனஸ் வருவது. இந்த
பதினோராம் இடம் சொல்லக்கூடிய இந்த லாபம் எப்படிப்பட்ட லாபம்னா, அல்ல நம்ம நிறுவனத்தில் யார் முதன்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் மூலியமாக நமக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கட்டாயமாக நடக்கும். இந்த நாளில் அது நடக்கும். உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெட் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவார், உங்கள் ப்ராஜெக்ட் ஹெட் உங்கள் ஃப்ரெண்டாக மாறிடுவார், உங்கள் டைரக்டர் உங்களுக்கு ஃப்ரெண்டாக மாறிடுவார், உங்கள் பசங்க மூலியமாக மிகப்பெரிய லாபம், உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், சுபகாரியம் நடக்கும், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது அபாரமாக இருக்கும். இந்த நாள் நீங்கள் எதை தொட்டாலும் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். மன நம்பிக்கை மத நம்பிக்கை ரெண்டுமே அதிகரிக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் லக்ஷ்மியின் நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா அந்த நம்பர் அவுட் நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, எல்லாம் அரசாங்க உத்தியோகிகள் இருக்கீங்களோ அவங்களுக்கு நன்னா இருக்குன்னு சொல்லலாம். கவர்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள் அரசியல்வாதிகளுக்கு இந்த நாள் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. ஒருவேளை உங்கள் பையனுக்கு வேலை கிடைக்காம ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்காருன்னு வைங்க, கடந்த ஒரு 3-4 மாதமாக சும்மா வீட்டிலே உட்காந்துருக்காரு, டிவி பார்த்துட்டுருக்காரு, வீட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, ஆனால் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, ஒரு 2-3 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்காரு, அந்த எதுவுமே நடக்கலை. 2-3 அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, 2-3 பேர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருப்பீங்க, ஆனால் எதுவுமே நம்ம நினச்ச மாதிரி நடக்க மாட்டேங்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் அது முடிவுக்கு வரும். 100% நீங்கள் நினைக்கிறதா அப்படியே நடக்கும். யூ வில் கெட் வாட் யூ வாண்டட் அப்படிங்கிறதா உண்மை. மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூட நீங்கள் வெற்றி பெறக்கூடிய அபாரமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். இன்றைய நாள் யாருக்கெல்லாம் நல்லா இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் தனுசு, இரண்டாவது மேஷம், மூன்றாவது சிம்மம். சரியான வலிமை மோக லக்ஷணம், பிரம்மாண்டமான தேஜஸ், ராஜசம்னு சொல்லுவோம். முகத்துடைய வடிவம் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா போல இருக்கும். அது யாருக்கு நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் வந்து விருச்சிகம், இரண்டாவது மீனம், மூன்றாவது கடகம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் எல்லாமே நல்லபடியாக நடக்க, நல்ல எண்ண ஓட்டங்கள் மட்டுமே வர, எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோனு குண்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.